ஸோ லைக் இது இதுக்கு மேலே என்ன தேவை? ஒரு டிரெக்டர் வந்து அவ்வளோ பேஷனாக ஒரு ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போது அதுக்குள்ளார நம்ம இருக்கிறது வந்து நம்மளோட கிஃப்ட் தான் நான் நினச்சேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு நான் ஒரு துப்பாக்கி மணின்னு ஒரு படம் பண்ணும்போது அதை பார்த்து நீ இந்த கேரக்டருக்கு சூட்டாகவே நான் நம்புகிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டபோது சார் நினைக்கிறேன்னா இல்லை நான் பண்ணுறேன் சார், நீங்கள் உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டில் நான் இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இந்த கதையை பற்றி எனக்கு கதையே தெரியாது, ஆனால் பொன்னியின் செல்வன்கிற ஒரு விஷயம் தெரியும், எங்கள் தாத்தா படித்ததால் தெரியும், அதனால் இதில் நான் நிச்சயம் இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி.